வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோங்க, மண்புழு உரத்தொட்டியில் நான் காய்கறி வேஸ்ட்லாம் ஆட் பண்ணுறேன். பல முறை வீடியோ போட்டிருந்தாலும் இதை பற்றி இன்றைக்கும் நான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது, கம்போஸ்டிங் ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன் பண்ணணும் எதுக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மண்புழு உரத்தொட்டியில் சில காய்கறி வேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். சின்ன தொட்டி தாங்க, பெரிய தொட்டிலாம் இல்லை. இதில் மண்புழுக்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த தொட்டியில் வந்து நிறைய உரங்களை எடுத்தாச்சு, ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த உர தொட்டியில் சில காய்கறி கழிவுகளை ஆட் பண்ணுறோம். புழுக்கள் பாருங்கள், நான் கையில் தான் எடுக்க வேண்டியது, இது கிளறி விடணும் அப்படின்றதுனால இந்த கார்டனிங் டூல் இதை பயன்படுத்திகிட்ருக்கேன். பயன்படுத்தும் போது சில புழுக்கள் அடிபடுறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சேஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் கைகளை பயன்படுத்துகிறது தான், இல்லைன்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டு பயன்படுத்துங்க. நம்ம காய்கறி வேஸ்ட்டை ஆட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரூட்ஸ் காய்கறி வந்து நம்ம சமையலுக்கே நிறைய பயன்படுத்த ஆரம்பிக்கிறோங்க. எனக்கு வந்து அது ரொம்பவே பழக்கமாயிருச்சு. அதாவது இந்த மண்புழு உரத்தில் நம்ம நிறைய காய்கறி கழிவுகளை போடணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறையவே நான் பழங்களும் காய்கறிகளும் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அது பார்த்திங்கன்னா நம்ம உடல் நலத்துக்கும் ரொம்பவே நல்லது அப்படின்றதுனால நமக்கு ரெண்டு சைடும் அட்வான்டேஜ், உரத்துக்கும் உரமும் கிடச்சிரும், அதே நேரத்தில் நம்ம உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு மேலே என்ன கொட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து கீரை வாங்கியிருந்தோம். ஸோ அந்த கீரையோட மிச்சம் இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் பார்க்கலாம் நிறைய பச்சை கலர் தண்டுகள் உள்ளே இருக்குது. அதை வந்து கொஞ்சம் மண்புழு உரத்தோடு நான் கலந்து வச்சுருந்தேங்க, அதையும் மிக்ஸ் பண்ணி இதில் கொட்டுறேன். எவ்வளோ தண்டுகள் அப்படின்னு பாருங்கள். இது ஒரு 2 to 3 days பார்த்திங்கன்னா, இப்போ இவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் 2 to 3 days அப்படியே குறைஞ்சிரும் அந்த அளவானது. அந்த டீகம்போசிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும், டீகம்போஸ் ஆகுறது சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆயிரும். மண்புழுக்களும் விரைவிலே வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து உணவுகளை எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு மேலே கடைசியாக என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, எரு கொஞ்சமாக சேர்க்குறேங்க. இது நான் தனியாக வாங்கி வச்சுருக்கேன், மாட்டு சாண எரு வந்து வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்க்குறேங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரெகுலராக நான் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இது ஒரு சின்ன தொட்டி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 தொட்டி நான் வந்து என்னோடய மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன், கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சுருக்கேன். விரைவில் நிறைய வீடியோ பார்க்கலாங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி கிட்டத்தட்ட ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து எத்தனை மண்புழு உரத்தொட்டியோ இல்லை நார்மல் கம்போஸ்ட் தொட்டி வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய இடமோ இல்லை பெரிய தொட்டியோ தேவைப்படாதுங்க, சின்ன சின்ன தொட்டிகளோ இல்லை இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் இருந்தாலே போதும். தாராளமாக நீங்கள் உங்களோட கம்போஸ்ட் உரங்கள் செய்கிறத தொடங்கலாம். காத்துக்கிட்டு இருக்காதிங்க, அதாவது குறிப்பிட்ட இடத்துல கொட்டணும் இல்லை குறிப்பிட்ட பெரிய தொட்டி வேணும் அப்படிலாம் காத்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன பக்கெட்டோ சின்ன ஒரு கண்டெய்னர் கிடைக்கலாம், பழைய கண்டெய்னர் இருக்கலாம். ஸோ அதையே பயன்படுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியமானது, இது இந்த உரம் ரெடி பண்ணுறது. விரைவிலே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மண்புழுக்கள்லாம் எங்கே வாங்கலாம் அப்படின்ற வீடியோக்கள்லாம் வர இருக்குங்க. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.